இது ஆண்கள் ஒரு விதத்துல செய்வாங்க, பெண்கள் வேறு விதத்துல செய்வாங்க. பழைய தலைமுறை அவங்களுக்கு வயசாச்சுன்னு நினைக்க மாட்டாங்க, இளைய தலைமுறை அவங்க முதிர்ச்சி அடைஞ்சிட்டு தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு நவீன காலத்துல நாம குழந்தைகளை வெளியே அனுப்புறோம், நாம வெளியே போகிறது இல்ல. அதனால வயசு ஆக ஆக இந்த ஒரு விஷயத்த நீங்க சம்பாதிக்கணும். நமஸ்காரம் சத்குரு. வயசானவங்களும் இளைஞர்களும் எப்பவுமே முரண்பாட்டோடையே இருக்கிறாங்க. முதுமையோட அனுபவத்தையும் இளமையோட சக்தியையும் ஒன்றிணைஞ்சு செயல்பட வைக்கிறது எப்படி? அவங்க எப்பவுமே முரண்பட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்தா நடக்குது, எப்பவுமே இது நடந்துட்டே இருக்குது. முந்தைய தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் உண்மையான பிரச்சனை என்னன்னா, பழைய தலைமுறை அவங்களுக்கு வயசாச்சுன்னு நினைக்க மாட்டாங்க, இளைய தலைமுறை அவங்க முதிர்ச்சி அடைஞ்சிட்டு தான் நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. மூத்த தலைமுறை அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு ஒத்துக்க மறுப்பாங்க, இளைஞர்கள் அவங்க சின்னவங்கன்னு ஒத்துக்க மறுப்பாங்க. எல்லாத்தையுமே நிச்சயம் பண்ண அவங்களுக்கு வயசு வந்துடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க இருக்கணும்னு நினைக்கிற இடத்த இன்னொருத்தர் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது மனுஷங்க கிட்ட மட்டும் இல்லை, குறிப்பா யானைங்க கிட்ட இதை பார்க்கலாம். திடீர்னு ஒரு இள ஆண் யானை ரொம்ப கோபமா எல்லாத்தையும் இழுத்து போட்டு உடைச்சிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா தன் கூட்டத்தை சேர்ந்த பெரிய ஆண் யானை கிட்ட அது சண்டை போட்டிருக்கும். பெரிய யானை தன் இடத்த காலி பண்ண மாட்டேங்குது, அதனால சின்ன யானை சண்டை போட முயற்சிக்குது. அதனால சண்டை போட முடியல, பலம் இல்ல, அதனால கோவத்துல குதிக்குது. விடலை பருவம் இல்லையா? இதனாலதான் நம்ம நாட்டுல வர்ணாசிரம தர்மம்னு ஒண்ணு அமைச்சோம். அப்படின்னா 12 வயசு வரைக்கும் பாலவஸ்தா, குழந்தை பருவம். இந்த சமயத்துல குழந்தை சும்மா விளையாடணும், குழந்தையோட உடம்பும் மூளையும் வளரணும். 12 to 24 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியம். உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்த வேண்டிய நேரம் இது. உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒழுங்கு கொண்டு வரணும். அறிவாற்றல் பெற்று சக்தி வாய்ந்த மனிதனா மாறுவதற்கு உயிர் சக்தியை வளர்க்கணும். 24 வயசுல நீங்க தேர்ந்தெடுக்கலாம். நீங்க எல்லாத்துலயும் ஈடுபடணும்னு தேவையில்லை. உங்களால வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படியே பார்க்க முடியுதுன்னா 24 வயசுல நீங்க சன்னியாசி ஆகலாம், இல்லைன்னா நீங்க குடும்பஸ்தராகலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். 24ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 சூரிய சுழற்சிக்கு அப்புறம், 24 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 48 வயசு ஆயிடும். அப்போ உங்க குழந்தைகளுக்கு 18-20 வயசு ஆயிருக்கும். அவங்க இளம் காளைகளா வளர்ந்துருப்பாங்க. நீங்க அந்த இடத்த காலி பண்ணணும்னு அவங்களுக்கு தோணும், அது அவங்களால சொல்ல முடியாது. இன்னைக்கு நவீன காலத்துல நாம குழந்தைகளை வெளியே அனுப்புறோம், நாம வெளியே போகிறது இல்ல, நாம அவங்கள வேற எங்கேயோ அனுப்பிடுறோம். மனநல காப்பகங்கள், அது பொதுவா பல்கலைக்கழகம்னு சொல்றோம். ஆனா அந்நாட்கள்ல உங்க வாழ்க்கை விவசாயத்தை சுத்தி நடந்தது. அந்த காலத்துல அப்படியே விட்டுட்டு வீட்டை விட்டு போயிட முடியாது, ஏன்னா நிலம் இருக்கும், வளர்ப்பு பிராணிகள் இருக்கும். நீங்க வேறெங்கயோ போய் பிழைப்பு நடத்த முடியாது, யாராவது ஒருத்தர் வெளியே போய் தான் ஆகணும். அதனால 48 வயசுல வயசான பெற்றோர் சந்நியாசம் எடுத்து வேற வேற பாதையில போயிடுவாங்க. ஆன்மீக சாதனாவுக்காக கணவன் ஒரு அமைப்பிலையும் மனைவி வேறொரு அமைப்பிலையும் போய் சேருவாங்க. 12 வருஷம் அங்க இருந்து ஆன்மீக சாதனையில ஈடுபடுவாங்க. 60 வயசுல திரும்ப ஒண்ணு சேருவாங்க, மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு தம்பதியர் எங்கேயும் பிரிஞ்சு போறதில்ல, இருந்தாலும் 60 வயசுல மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிடையாது, நீங்க 12 வருஷத்துக்கு வெளியே போயிருக்கணும். முதல் தடவை கல்யாணம் செஞ்சப்போ உங்க உடம்போட உணர்வோட கட்டாயத்துல திருமணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. 12 வருஷம் ஆன்மீக சாதனை செஞ்சிருக்கிறீங்க. இப்ப முழுமையா வேறு விதத்துல நீங்க ஒண்ணு சேர்ந்து வானப்பிரஸ்தா போவீங்க. அப்படின்னா காட்டுக்கு போறது, அங்க உங்க வாழ்க்கையோட கடைசி நாட்களை கழிப்பீங்க. இந்த அமைப்பு முறையில இயற்கையாவே ஒரு இடைவெளி இருந்துச்சு.
உங்க பெற்றோர் வெளியே போகணும்னு நீங்க நினைக்கும் போது அவங்க போயிருப்பாங்க. இப்ப அவங்க போகறதில்ல, நீங்க போகணும்னு நினைக்கிறாங்க. உலகத்துல நீங்க தனிச்சு நிக்கிறதுக்கு சொந்த கால் வந்துடுச்சுன்னா அவங்க சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க போயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா சண்டை வரும். ஏதோ காரணத்தால உங்களுக்கு கால்களோ சிறகோ முளைக்கலன்னா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தினமும் சண்டை தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். தன்னோட உணர்ச்சியால தான் தான் ஒரு பெற்றவர் அல்லது தான் ஒரு பிள்ளைன்னு மக்கள் நினைச்சுக்கிறாங்க. ஆனா வாழ்க்கைன்ற தன்மையில பார்த்தா இது இடத்துக்காக, ஆளுமைக்காக, இளம் காளைக்கும் முதிய காளைக்கும் நடக்கிற சண்டை. இது ஆண்கள் ஒரு விதத்துல செய்வாங்க, பெண்கள் வேறு விதத்துல செய்வாங்க. ஆனா அடிப்படையான பிரச்சனை ஒண்ணுதான், உங்களுக்கு உங்களுக்கான இடம் வேணும். அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதனால சண்டைகள் ஏற்படுது. உங்களை விட்டு தூரத்துல இருக்கிற பிள்ளைங்க எப்பவுமே உங்களை விரும்புவாங்க இல்லையா? உங்களை விட்டு தூரத்துல இருக்கிற பிள்ளைங்க எப்பவுமே உங்களை விரும்புவாங்க. அப்படித்தான் நீங்க அவங்கள வச்சுக்கணும். அவங்க உங்ககிட்ட இருந்தாங்கன்னா சண்டை. நீங்க கெட்டவங்க இல்லைனா அவங்க கெட்டவங்க அப்படிங்கறதால இது இல்லை. அவங்களுக்கு ஒரு விதமான இடம் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு விதமான இடம் தேவைப்படுது. ஆனா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு மதியில நெருப்பு எரியுது. உங்க பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே முதிர்ச்சி ஏற்பட்டாலே ஒழிய இதுதான் உண்மை. புரியுதா? சின்ன வயசுலயே அவங்கள வயசான மாதிரி நீங்க ஆக்கிட்டீங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க முதியவங்களோட ஒத்துமையா வாழ்வாங்க. இப்ப உங்களுக்கு ஏதோ நோய் வந்துட்டா அவங்க உங்க கூட ஒத்துமையா இருக்கலாம். ஏன்னா உங்களை பார்த்துக்கணும், கவனிச்சுக்கணுங்கிற உணர்ச்சி ஏற்படுறதால அப்படி இருக்கலாம். ஆனா நீங்க நலமா பலமா இருக்கீங்க, அவங்களும் நலமா பலமா இருக்கிறாங்கன்னா இப்ப நீங்க அவங்கள தள்ளி வச்சிடணும். இது ஒன்றும் புது பிரச்சனை கிடையாது. மனுஷன் குகையில வாழ்ந்தப்ப கூட, நான் குகையில வாழ்ந்த மனிதனை பத்தி பேசுறேன், குகையிலையும் இளையவங்களுக்கும் மூத்தவங்களுக்கும் இதே பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா வயசானவங்களால அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு ஒத்துக்க முடியறதில்ல. அதே சமயத்துல இளையவங்களோ அவங்களுக்கு எல்லாம் தெரியற வயசாயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால ஏதோ ஒண்ணு இவங்களுக்குள்ள நடந்துட்டே இருக்கும். இது எப்படி கையாள்றது? இதை நம்ம எப்படி கையாள்றதுன்னா, மூத்தவங்க பின்வாங்கி இருக்க கத்துக்கணும். அப்போ இளையவங்க அந்த இடத்தை எடுத்துப்பாங்க. மூத்தவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க தங்களோட அறிவையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்துற விதமா நடந்துக்கணும். இள வயசுல இருக்கிறவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அது இருக்கணும். இல்லைனா அவங்களுக்கு மூத்தவங்க கிட்ட அலட்சியம் வந்துடும். அவங்க பல விதத்துல கடினமான வழிகளை கையாள்வாங்க. அதனால வயசு ஆக ஆக இந்த ஒரு விஷயத்தை நீங்க சம்பாதிக்கணும். வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு ஒரு வித தெளிவும் அறிவும் இருக்குது. இளையவங்க இனிமேதான் அதை சம்பாதிச்சாகணும். அதனால அவங்க உங்களை உயர்வா பார்ப்பாங்க. இப்படி இருந்தா நீங்க ஒரே இடத்துல வாழ முடியும். நீங்க முதல் மாடியில இருந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வீட்டுல கீழ் வீட்டை அவங்களுக்கு விட்டுருங்க, நீங்க மேல் மாடியில இருங்க. அவங்க உங்களை உயர்வாவே பார்ப்பாங்க, சரியா? உங்களை மேல் நோக்கி பாக்குற மாதிரி உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னா உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் மோசமான சூழ்நிலைகளையும் உங்க பிள்ளைகள் மேல காட்டி அப்படியே வாழ்ந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு சிறந்தது வானப்பிரஸ்தாதான். நீங்க எதிர்பார்க்கிற பதில் இது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னதான் செய்யறது? உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு நான் அரசியல்வாதி கிடையாதே. உண்மை என்னவோ அதைத்தான் நான் சொல்வேன்.